உதகை சென்ட் மேரிஸில் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆடு பலியானது. உதகை சென்ட் மேரிஸில் பகுதியில் 3000 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் பயின்று வருகின்றனர். உதகை மேரிஸில் ஜங்ஷனில் இருந்து பெண்கள் அரசு உதவி பெறும் பள்ளி செல்லும் சாலையில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று உள்ளது. இந்த டிரான்ஸ்பார்மரின் ஸ்டேவயர் நிலத்தில் பதிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பார்மர் அருகே அப்பகுதியில் உள்ளவர்கள் குப்பை போடுகின்றனர். தினந்தோறும் நகராட்சி ஊழியர்கள் குப்பையை அகற்றினாலும் அப்பகுதியில் ஈரப்பதமாகவே இருக்கும். இந்த நிலையில் நிலத்தில் பதிக்கப்பட்டிருந்த ஸ்டேவயரில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது. அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த ஆடு ஸ்டேவயரில் லேசாக உரசியது. அடுத்த வினாடியே மின்சாரம் தாக்கி ஆடு துடிதுடித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பலியானது. தகவல் அறிந்து வந்த மின் ஊழியர்கள் ஸ்டேவயரை அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்லும் பொழுது அல்லது நகராட்சி ஊழியர்கள் குப்பை அள்ளும் பொழுது மின்சாரம் தாக்கியிருந்தால் பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஆடு உயிர் தியாகம் செய்து பெரிய அசம்பாவிதத்தை தவிர்த்துள்ளது. உதகை செய்தி பிரிவு, நீலகிரி நியூஸ், தமிழ்நாடு. வணக்கம். நான் இந்த மேரிசில் பகுதியில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு 12:30 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது மேரிசில். இதில் வந்து ஒரு ஸ்டே வந்து அருந்து கீழே கிடந்துருந்தது. அது யாருக்குமே தெரில. மக்கள் எல்லாம் நடமாடிட்டு இருக்க இடம், யாருக்கும் தெரியல. ஒரு லக்கிலி ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு கடவுள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆடு வந்து இந்த வழி போயிட்டு இருந்தது. அப்போ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஸ்டேயில் வந்து டச் ஆச்சு. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட் அவுட் ஆகிடுச்சிங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து வந்து இமீடியட்டாக வந்து மின்வரை தகவல் கொடுத்தோம். அவங்க இமீடியட்டாக வந்து பார்த்தாங்க. ஆனால் ஸ்டே வந்து அருந்து கீழே கிடந்தது. அதனால் வந்து நான் தெரியப்படுத்திருக்கு என்னென்னா, இது ஸ்கூல் ஜோனு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்கூல் இருக்குங்க. எல்லா குழந்தைகளுக்கும் நான் தெரிவிக்கிறது வந்து, மழை காலத்தில் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த இபி ஒயர் அருந்து கிடந்தாலோ ஸ்டே ஒயர் கிடந்தாலோ இமீடியட்டாக வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து இபி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.